குறைஞ்ச செலவுல வருஷம் ஃபுல்லா வளரக்கூடிய காய்கறியை வளர்க்க ஆசைப்படுறீங்களா? இந்த காய்கறியை பயிரிடுறது மூலமா மூணு போகம் நாலு போகம் வரைக்கும் விளைச்சல் பார்க்கலாம். இது உணவா மட்டும் இல்லாம மருத்துவத்துக்கும் பயன்படுத்தலாம். அது மூலமாவும் வருமானம் பார்க்கலாம். இந்த காய்கறிக்கு உலக சந்தையில தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. அது என்ன காய்கறின்னு தானே கேக்குறீங்க? செலரின்னு சொல்லக்கூடிய சிவரிக்கீரை. செலரி விவசாயம் மூலமா நீங்க நினைச்சதை விட அதிகமா சம்பாதிக்கலாம். செலரி சதுப்பு நிலத்துல செழித்து வளரக்கூடிய ஒரு காய்கறி. இந்த செடியை சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே மத்திய தரைக்கடல் பகுதியில பயிரிட்டு இருந்தாங்க. இந்த காய்கறி வருஷம் முழுக்க வளரும். இதோட தண்டு அப்புறம் அதோட இலைய சமைக்க பயன்படுத்துறாங்க. இந்தியாவில மொத்த உற்பத்தியில மூணுல ரெண்டு பங்கு ஏற்றுமதிக்காக பயன்படுத்தப்படுது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி இது ரெண்டுத்திலையும் இதோட தேவை அதிகமா இருக்கு. இது பயிரிடுறது மூலமா மாசத்துக்கு 40,000 மேல வருமானம் பார்க்க முடியும். இந்த அளவு மருத்துவ குணம் மற்றும் நுகர்வு தேவை அதிகமா உள்ள செலரிய நீங்க உங்க நிலத்துல பயிரிட விரும்புறீங்களா? உங்களோட எல்லா கேள்விக்கான பதிலும் எங்க ஃப்ரீடம் ஆப் டீம் தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சு நம்ம வழிகாட்டியான 10th மட்டுமே படிச்ச பல வருஷமா செலரி விவசாயம் செஞ்சுட்டு வர பாலன் அவரு கூட சேர்ந்து ஒரு கோர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இந்த கோர்ஸ்ல அப்படி நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? செலரிய எப்படி பயிரிடுவது, எந்த காலகட்டத்துல பயிரிடுவது, எப்படி பராமரிப்பது, எப்படி சந்தைப்படுத்துறது, அப்புறமா எப்படி லாபம் பாக்குறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா முழு கோசியும் தவறமா பார்க்கணும்ல. முழு கோசியும் பார்த்துட்டு செலரி எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ் முடிவுல ஃப்ரீடம் ஆப் சார்பா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்கும். இதோட சேர்த்து 1 crore அதிகமா யூசர்ஸ் இருக்கக்கூடிய எங்க ஃப்ரீடம் ஆப் மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க உங்க செலரிய வியாபாரம் செஞ்சுக்கலாம். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? உடனே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செலரி ஃபார்மிங் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க.